பிக் பாஸில் என்னடா மீரா இந்த வாரம் பெருசாக எந்த சண்டையும் போடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சு நேற்று ஒரு பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று ஆரம்பத்தில் டாஸ்க் ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, ரெண்டு ஊர் கிராம மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ லாஸ்ட்லியாக எதையோ கையில் எடுத்துகிட்டு போகவும் அவங்கள ஃபஸ்ட்டு மீரா துரத்திட்டு போனாங்க, அதுக்கப்புறம் சாக்ஷியும் ரேஷ்மாவும் துரத்திட்டு போய் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்லியாவை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ லாஸ்ட்லியாவை பின்னாடியே துரத்திட்டு போன சேரன் லாஸ்ட்லியா கையை பிடிச்சி இழுத்தாரு. இவங்க மூணு பேருமே அவங்கள கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்ததால் அவரால் இழுக்க முடியல. அப்போ அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த மீராவை இடுப்பில் கையை வச்சு பின்னாடி தள்ளிட்டு லாஸ்ட்லியாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். பின்னாடி தள்ளனாருங்க, அவ்வளோதான். மீராவுக்கு எதுவுமே ஆகலை, ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் பின்னாடி காலை எடுத்து வச்சாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் மீரா என்ன நினச்சாங்களோ தெரியல, திடீர்னு சேரன் வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சு என்னை பிடிச்சி தள்ளனாரு, என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பழியை தூக்கி போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல பெரிய அளவில் பிரபலம் இல்லாத சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய தர்ஷன், முகேன், கவின் இவங்க மேலெல்லாம் பழிய சொல்லியிருந்தாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போதே சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒருவராக இருக்கக்கூடியவராகவும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய சேரன் மீது அப்படி ஒரு பழிய போட்ட உடனே சேரன் கிட்டத்தட்ட ஆடியே போயிட்டாருங்க. மீரா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் மீராவுக்கு எகென்ஸ்டாக திரும்பவும் தான் மீரா கடைசியாக நான் அவர் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லலை, என்னைய பிடிச்சி தூக்கி வச்சாரு எனக்கு வலிச்சுது அப்படின்னு தான் நான் சொன்னேன், அவர் என்னை தப்பாக நடந்துக்கிட்டாரு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு பேச்சை மாற்றினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது அது கையை வைக்கிறதுக்கான ஏற்ற இடம் கிடையாது, நாலு பொண்ணுங்க ஒன்றா இருக்கும்போது மீதி யாருமே கிட்டக்க வரல, அவர் தான் கிட்டக்க வந்தார், ஆரம்பத்தில் அவர் யாரையுமே கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார், இப்போ மட்டும் எதுக்கு வந்தாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் மேலே தப்பான இம்ப்ரெஷனில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது தப்பு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கவும் தான் மீரா அப்படியே பிளேட்டை மாற்றிக்கிட்டாங்க. அப்பயும் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா பொய் தான், தூக்கி வச்சாரு அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சீன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், தூக்கிலாம் அவர் வைக்கல, ஒரு கையில் வைத்த அப்படியே சுற்றி வளைச்சி பின்னாடி தள்ளிட்டு லாஸ்ட்லேயாவை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாருங்க. மீரா பார்த்தீங்கன்னா சேரன் நான் யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் அப்படி சொல்லவே இல்லைங்க, மீரா மொதல் நாள் வரும்பொழுது மதமீதா அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீரா சேண்டைக்கிட்ட டான்ஸ் ஆடி காமிச்சாங்க, அதேமாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொன்று பண்ணி காமிச்சாங்க. சேரன் கிட்ட வரும்போது கட்டி பிடிக்க போகவும் சேரன் கேட்டார், ஏமா டைரக்டர்னா கட்டி தான் பிடிப்பாங்களா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதானே தவிர அவர் நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. அதையே மீரா இது கூட ஜாயின் பண்ணி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா மீரா ஃபஸ்ட்டு வரும்போது மோகன் வைத்தியாவை நான் அப்பான்னு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா கிட்ட போயிட்டு எனக்கு ஹூக்கை மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோகன் வைத்தியாவும் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போ கேப்டன் இருந்தால் வனிதா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. வனிதா போயிட்டு மீரா கிட்ட ஏமா அவர்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன்னு கேட்கவும் அதுக்கு மீரா இல்லைங்க அவர் என் அப்பா மாதிரிங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் மாற்றி மாற்றி பேசலாம், அதுவும் அப்போ எதுவுமே டாஸ்க் நடக்கவே இல்லை. சேரன் டாஸ்க்காக ஒரு பண்ண விஷயத்தை முன்னாடி சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாகவும் இப்போ நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாகவும் மீரா பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ண பார்க்குறீங்க, நான் வேலையே செய்யாத மாதிரி போர்ட்ரேட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு அடிக்கடி போர்ட்ரேட்டுன்னுவாங்க. அதையே கரெக்டாக முகன் இந்த வாட்டி கேட்டார். ஆனால் மீரா கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவங்க பேசும்போது எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேட்கணும், அவங்கள யாராவது கேள்வி கேட்டாலோ தப்பு சொன்னாலோ இல்லை பதில் சொல்ல முடியாத வகையில் ஏதாவது கேள்வி கேட்டாலோ உடனே எழுந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இல்லை எனக்கு நடந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் இப்படி பண்ணுவீங்க, என் இடத்துல வேறு யாராவது இருந்தால் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மூஞ்சை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. போன வாரம் மீரா சேவ் ஆனதால் அவங்க ஏதோ நம்மளுக்கு வெளியே பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது, சாக்ஷி மீரா சண்டையில் சாக்ஷி மேலே இருக்கிற கோவத்தால் மீராவுக்கு கைத்தட்டவும் அவங்க ஏதோ எனக்கு எல்லாருமே என்னை பிடிச்சி போய் தான் கைத்தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. உண்மை இன்னும் அவங்களுக்கு சரியாக தெரியல. மீரா இப்படி பேசினாலும் எப்பயுமே சேரனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சரவணன் நேற்று சேரன் அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசினார். ஆனால் சாண்டி மட்டும் இல்லை இல்லை டைரக்டர் அன்றைக்கி அப்படி தான் சொன்னார், நான் யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்னு மீரா சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அது ஏன்றது தான் புரியல. ஸோ மீரா அடிக்கடி என்னை இப்படி பிடிச்சி தூக்கி வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல் அவர்கள் சேரன் சாருக்கு சப்போர்ட்டாக இந்த வாரம் ஒரு குறும்படத்தை போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், அது கண்டிப்பாக நடந்தே தீரணும். ஸோ நேற்று எபிசோடில் மீரா நடந்துக்கிட்ட விதத்தை பற்றியும் மற்ற ஹவுஸ்மேட்லாம் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றவங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பிக் பாஸ் பற்றின பல அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.